கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம் ஜெபத்தோடு இந்த காலை வேளையிலையும் நம்ம இந்த மெசேஜ்குள்ளே கடந்து செல்லலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, இந்த வேளையிலும் எங்களை உங்களுடைய பிரசனத்தில் கொண்டு செய்ததற்காக நன்றி கர்த்தா. இந்த வேளையில் நாங்கள் தியானிக்க போகிற இந்த பகுதிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த வேளை முழுவதும் உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களோடு பேசும், எங்களுக்கு நீர் சொல்ல வரும் காரியத்தை கர்த்தாவே நாங்கள் உணர்ந்து உன் சித்தம்படி நடக்க எங்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்ற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனோடு நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலகட்டத்திலையும் இந்த மாதம் நம்ம வந்து தியானித்து வர பகுதியை பார்த்தீங்கன்னா, ஏழு ஜாதிகள், ஏழு பாவங்கள், அப்புறம் அதற்கான ஏழு பாலன் சங்கீதங்கள். ஸோ கடந்த நாட்களாக நம்ம பார்த்துருக்க ரெண்டு ஜாதிகள் எதெல்லாம்னா, ஏத்தியருடைய ஜாதியும் கிராசியருடைய ஜாதியும் பார்த்துருக்கோம். அவங்களுக்கு ரிலேட்டடான பாவம் வந்து அபத்தம் பேசும் பொய் சாட்சிகள் வந்து ஏத்தியருடைய ட்ரைபோட நம்ம வந்து ரிலேட் பண்ணியிருக்கோம். அதே போல் கிராசியருடைய பாவமாக நம்ம பார்த்தது என்னன்னா, ஈவில் செய்கிறதுக்கு ஹவு தே ரஷ் அண்ட் ஆல்சோ கிளட்டனி, அவங்க எப்படி பாவம் செய்கிறதுக்கு அதிக விரைவாக செல்லும் கால்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்றைய நாள்லையும் நம்ம பார்க்க போகிற ட்ரைபோட பேர் வந்து அம்மோரியர்கள், அம்மோரைட்ஸ். ஸோ இவங்க வந்து கிராசியர் நம்ம எப்படி வந்து ஏர்த்லி பீப்புள்னு பார்த்தோமோ, இவங்க வந்து அந்த மாதிரி மவுண்டன் பீப்புள், மவுண்டன் பீப்புள் அண்ட் தே ஆர் வெரி ரெனவுண்ட். அவங்களுடைய பேரை வந்து அவங்க பிரசித்தப்படுத்துறதுக்கு அவங்க ரொம்ப ஒரு விருப்பமுள்ள ஒரு மக்களாக நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க மவுண்டன்ஸ் அப்படிங்கிற ஏரியாவில் இருந்து, ஜென்ரலி மவுண்டன்ஸ் நம்ம பார்த்தோம்னா அது வந்து அதுக்கு கீழே இருக்க லேண்ட் மாசஸ் வந்து எப்படி டாமினேட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்து அவங்களுடைய செல்ஃப் பிரேசிங், செல்ஃப் எக்ஸால்டேஷன், அப்படிப்பட்ட ஆவிய உடையவர்களாக நம்ம வந்து இந்த இதில் ரிலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜீனியாலஜி படி பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி இது பார்த்து கொண்டு வருகிறது தான், வேதத்தில் சொல்லியிருக்கிறது போல நோவா காலத்தில் இருந்து நோவாவுடைய பசங்களில் ஷெம், ஹாம், ஜாப்பேத்தோட மூணு பேரில் ஹாமுடைய சன்னான கானானுடைய பிள்ளைகள், அதாவது அந்த வரிசையில் வந்தவங்க தான் இந்த அம்மோரைட்ஸுமே. ஸோ அது ஒன்று. அம்மோரியர்கள் அப்படிங்கிறது வந்து இப்போ ஹீப்ரூவில் அம்மார் என்கிற வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, சொல்றது ஆர் டு அட்டர். ஸோ அவங்க சொல்றதுக்கு ஆசைப்படுவாங்க, அதாவது அவங்க பேரை வந்து மற்றவங்க சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடுலையே மக்களாக நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அவங்க வந்து மாம்சத்தோடு ரிலேட்டடான அவங்களுடைய பெருமையை பற்றி மக்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் உள்ள கேரக்டர்ஸில் நம்ம நோட் பண்ணோன்னா, இந்த டிக்டேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, நம்ம பாஸ்ட்ல பார்த்த டிக்டேட்டர்ஸ், அதாவது அடால்ஃப் ஹிட்லர், சதாம் ஹுசைன், ஜோசப் ஸ்டாலின் போன்றவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சிமிலரான ஒரு ஆட்டிடியூட் உள்ளவர்களா இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்குள்ள வந்து, அதாவது அவங்களுடைய கண்ட்ரி, அவங்களுடைய பீப்புள், அதை காட்டிலும் அவங்க ஃபேமஸ் ஆகணும், அவங்களுடைய பேரை வந்து மற்றவங்க வணங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் உள்ளவங்களா இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு தாட் அண்ட் இந்த மாதிரி ஒரு யோசனை அவங்களுக்குள்ள வர்றது வந்து இந்த அம்மோரியர்களுடைய ஆவியினால்தான் அப்படிங்கிறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அம்மோரியர்களை பற்றி நம்ம பைபிளில் அநேக இடங்களில் பார்க்கலாம். ஸோ அவங்களோட லேண்ட் டாமினன்ஸ் வந்து நம்ம மெயினாக பார்த்தோம்னா, சீரியா அண்ட் பாலஸ்டின் அந்த ஏரியாவை சுற்றிலும் இருந்த மவுண்டன் ரேஞ்சஸ் வந்து வி கேன் சீ தட் தே வேர் தேர். அதே போல் இவங்க தேவர் ஆல்சோ நோன் அஸ் அம்முரா ஆர் அம்முரி அப்படின்னும் இவங்களை வந்து அழைக்கிறோம். இது டியூட்ரானமி 1:7 19லேருந்து 20 வரையும் நம்ம வந்து இது கவனித்து பார்க்கலாம். அதே போல் டியூட்ரானமி 31 உபாகமம் 31:4 பார்த்தோன்னா, நம்ம மோசஸ்க்கு கீழே இருக்கும்போது இந்த சியோன் மற்றும் மோக் அப்படிங்கிற ரெண்டு ராஜாக்களை வந்து எப்படி இஸ்ரவேலர்கள் வந்து டிஃபீட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம உபாகமம் 31:4 பார்க்கலாம். இதை நான் இன்னும் ஃபர்தராக நம்ம அனலைஸ் பண்ணும்போது உள்ளே பார்க்கலாம். ஸோ
பாஸ்ட்ல வந்து நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நிறைய இன்ஸ்டன்சஸ்ல எப்படி இந்த அம்மோரிய ராஜாக்களை வந்து இஸ்ரலைட்ஸ் ஓவர் கம் பண்ணி அவங்க அந்த அந்த இடத்தை கான்கர் பண்ணாங்க அப்படிங்கறத வந்து நம்ம வேதத்துல நிறைய இடங்கள்ல பாக்குறோம். ஸோ அவங்க வந்து எப்படிப்பட்ட ஆட்கள்னா, அவங்க அவங்க இருக்கிற இடம் வந்து அவங்களுக்கு தான், அந்த இடத்துல வந்து மற்றவங்க யார் வந்தாலும் அவங்க வந்து இவங்களுக்கு அடிபணிஞ்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடு உள்ள பீப்புள் அம்மோரியர்கள். ஸோ ஸோ அதனால இது கடைசியாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த அம்மோரியர்கள்லாம் வந்து இருந்த இடம் சோலமன் காலத்துலேயும் சரி, அவங்க ஐதர் ஸ்லேவ்ஸ் ஆனாங்க இல்லைன்னா அந்த கல்ச்சரோடு சேர்ந்து அவங்களுடைய கல்ச்சர் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக இறைச்சாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம கடைசியில் ஆமோஸ் 2:10 பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து அம்மோரியர்கள் வந்து அவங்கள பற்றி பேசும்போது, அவங்க ஃபிசிக்கை பற்றி நம்ம பார்க்கும்போது, தே வேர் ஆல் வெரி டால் பீப்புள். அதாவது சாதாரண மக்களோடைய ஹைட் இல்லாமல், இப்போ அவங்க உபாகமம் 3:11 பார்க்கும்போது, அதாவது இந்த மோசே வந்து என்ன சொல்லியிருக்காரு, அவருக்கு செஞ்ச அந்த பெட்டே வந்து 13.5 feet லாங். ஸோ அவ்வளோ லாங்காக இருந்த ஒரு ஆள். ஸோ அந்த ஒரு ஜைஜாண்டிக் அப்பியரன்ஸ் உள்ள ஆட்கள். ஸோ ஜென்ரலாகவே ஜயன்ஸ் வந்து ஜைஜாண்டிக் அப்பியரன்ஸ் உள்ளவங்க. ஸோ மற்றவங்கள பார்க்கும்போது அவங்க பார்க்குற விதமே வந்து நான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு தாட்டோட வந்து தே வில் சி. ஸோ அப்படி பார்க்கறதுனால அவங்க அவங்க வந்து எப்பவுமே மற்றவங்களை வந்து அவங்களுக்கு கீழே வைக்கணும் அண்ட் அவங்களை தாண்டி வந்து அவங்க ஒரு ஹையர் பொசிஷனுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட உடையவர்களாக நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். இது தவிர்த்து அவங்களுடைய மோஸ்ட்லி நம்ம பார்க்குற ரெஃபரன்சஸ் இதுதான். அதே போல் இன்னொரு காரியங்கள் அவங்க அவங்களோட ஆட்டிடியூடில் நம்ம பார்க்குறதா இருந்தால், அவங்க தேவனை வந்து ஒரு காம்படிஷனாக தே கெப்ட் சீன். பிகாஸ் இஸ்ரலைட்ஸ் வந்து அவங்க கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க தேவனை விட இவங்க வந்து பெரியவங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காண்டி சில நேரங்களில் அவங்க அதை போட்டி போட்டு அவங்களோட யுத்தம் பண்ணதையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த அம்மோரியர்களுடைய ஆவி எப்படி நம்ம வந்து ரிலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு பொசிஷனில் இருக்கிற ஆள் வந்து கடவுளால் தெரிந்தெடுத்து கொள்ள வைத்தப்பட்டவர்களாக இருந்தாலும், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அவங்க ஹார்ட்ல இருந்து வர அந்த ஆவி, அதாவது எந்த விதமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க பண்ண ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்கறது மூலமா, பார்க்கறது மூலமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அவங்க வந்து கடவுளுக்கு சித்தமான காரியங்கள் செய்கிறாங்களா இல்லைன்னா அவங்க அவங்களோட மாம்சத்துக்குரிய இதை செய்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய காலகட்டத்திலையும் இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் கூட வந்து அநேக பேரை வந்து நம்ம பார்க்கும்போது அவங்க செய்கிறது வந்து சில வேளை அவங்களா இப்படி செஞ்சாங்க அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கலாம். பட் அந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷன் தான் இந்த மாதிரிப்பட்ட டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ வேதத்துல இருந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது எப்படி இந்த அம்மோரியர்களுடைய ஆவி இருக்குது அண்ட் இது எப்படிப்பட்ட காரியங்களை வந்து ஒரு பர்சனை செய்ய வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ வேதத்தில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்சிடெண்ட் வந்து John 13 இருக்கிறது. அதாவது ஜீசஸ் வந்து பேதுரு இயேசுவை வந்து மறுதளித்தது. ஸோ பேதுரு மறுதளிக்கும்போது வந்து மறுதளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஜீசஸ் சொல்லுவார் இந்த மாதிரி, அதாவது வில் தௌ லே டவுன் thy life for my sake, verily verily I say unto thee, the cock shall not crow till thou hast denied me thrice. அந்த அதாவது மூணு தடவை அவங்க மறுதளிக்கிறதுக்கு பிறகுதான் அந்த சேவல் கூவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ரூஸ்டர், அதாவது இதோட குணாதிசயம் பார்த்தோம்னா, இது எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பீயிங்னா, அதோட டெரிட்டரி. ஸோ அது இருக்கிற இடத்துல வந்து அதுதான் பாஸ் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்கான ஒரு ஆட்டிடியூடு உள்ள ஒரு ஒரு வேர்ட். ஸோ ரூஸ்டர் வந்து ஜென்ரலாக இருக்கிற இடத்துல அதுக்கு அது சுற்றிலாம் இருக்கிற ஹென்ஸாக இருக்கட்டும், அது சுற்றி இருக்கிற அந்த ஹென்ஸ் அந்த சிக்ஸ் இருக்கிற இடத்துல அதுதான் வந்து பாஸ் அப்படின்னு காமிக்கும்போது, இப்போ வேற ஒரு ரூஸ்டரோ வேற ஒரு சேவலோ வேற இடத்துல இருந்து வரும்போது
இது ரொம்ப ஒரு அக்ரெசிவ் கேரக்டர் ஆகும், அக்ரெசிவ் ஆகி சண்டை போடும். ஸோ சண்டை போடுற நேரம் அதோட நெக்கில் உள்ள அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி விரிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஆட்டிடியூடோட ஒரு அக்ரெசிவான கேரக்டராக மாறி அது கூட சண்டை போட்டு ஜெயிச்சு, அதாவது நான் தான் இது வந்து என்னோடய இடம், நீ எப்படி இங்கே வரலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடு உள்ள ஒரு பேர்ட். ஸோ அந்த மாதிரிப்பட்ட இதை வந்து நம்ம நல்லாவே ரிலேட் பண்ணலாம் இந்த அம்மோரியர்களோட. ஸோ இந்த வசனம் யாராவது ஒருத்தர் தமிழில் வாசிங்க, எண்ணாகமும் 21 21 23 வரை. எண்ணாகமும் 21 3 வரை. அப்பொழுது இஸ்ரவேல் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். நாங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் போகாமலும், துறவுகளின் தண்ணீரை குடியாமலும், உமது எல்லையை கடந்து போக மட்டும் ராஜபாதையில் நடந்து போவோம் என்று சொல்ல சொன்னார்கள். சீகோன் தன் எல்லை வழியாய் கடந்து போக இஸ்ரேவேலுக்கு உத்தரவு கொடாமல் தன் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேவேலுக்கு விரோதமாக வனாந்தரத்திலே புறப்பட்டு யாகாஷுக்கு வந்து இஸ்ரவேலோரோடு யுத்தம் பண்ணினான். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிற மாதிரி என்ன நடக்குதுன்னா, முதல்ல இஸ்ரவேலர்கள் வந்து சியோன் ராஜா கிட்ட பர்மிஷன் கேக்குறாங்க, நாங்க உங்க இதோட வழியாக கடந்து போனோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த ராஜா என்ன பண்றாரு, நான் அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லி பர்மிஷன் தரல, தராம அவங்க கூட போய் எதிர்த்து சண்டை போட போறாரு. ஸோ சண்டை போடுற வேலையில அப்படி நம்ம ஃபியூச்சர்ல வாசிச்சு பார்த்தோம்னா, அவங்க வந்து இஸ்ரவேலர்கள் வந்து இந்த சியோன் ராஜாவை வந்து ராஜாவுடைய படையை வந்து ஜெயிச்சிருவாங்க, ஜெயிச்சுட்டு அடுத்து ஓகேயும் ஜெயிச்சிருவாங்க. ஸோ கடவுள் வந்து இஸ்ரவேலர்களுக்கு ப்ராமிஸ் பண்ண லேண்ட் வந்து இந்த அம்மோரியர் கானானியர் எல்லாரும் இருந்த இடம் வந்து பாலும் தேனும் உள்ள இடத்துக்கு கடவுள் வழி நடத்தும் போது இவங்க வந்து அவங்களோட பொசிஷன்ல இருந்து ரிக்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க அக்செப்ட் பண்ணல. ஏன்னா அந்த ராஜாவுக்கு இருந்த ஒரு தாட் என்னன்னா, இது என்னோட இடம், என்னோட இடத்துல எப்படி இவங்க வரலாம் அப்படிங்கிற ஒரு இது, அதாவது என்னை ஜெயிச்சுட்டு தான் போகணும், நான் பவர்ல இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதுக்கான ஒரு ஆட்டிடியூட் வந்து அவர்கிட்ட நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி பார்த்ததுனால அதுவே அவருடைய தோல்வியோட காரணமாகவும் நம்ம வந்து இந்த இடத்துல கவனிக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம பீட்டருடைய இதுக்கு வரலாம். ஸோ பீட்டருடைய ஸ்டோரியில் இப்போ நம்ம பார்த்தோம்னா, பீட்டரை வந்து ஃபர்ஸ்ட் ஜீசஸை பிடிச்சிட்டு அவங்க வந்து முதல்ல இந்த ஹை ப்ரீஸ்டோடைய இடத்துக்குலாம் கொண்டு போகிறாங்க, அண்ணாஸ் அப்படிங்கிறவங்க ஹை ப்ரீஸ்டோடைய இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அண்ணாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சேஃபாஸுடைய மாமனாராக இருக்கிறாரு. இது வந்து ஜான் 18:13 நம்ம வாசிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஹைப்ரீஸ்டோட இடத்துல இருக்கும்போது சைமன் பேதுருவை பார்த்து அங்கே, அதாவது அந்த அண்ணாஸுடைய அண்ணாஸுக்கு கீழே இருக்கிற ஒரு ஒரு பெண் வேலைக்கார பெண் வந்து அவரை பார்த்து கேட்குறாரு, நீ வந்து அவரோட இருந்தவர் தானே அப்படின்னு. ஆனால் வந்து நம்ம பார்க்குறோம், அதாவது பீட்டர் வந்து அதை மறுதளிக்கிறாரு. ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பார்க்கலாம்னா, பீட்டர் வந்து அவருடைய அப்போஸ்தலிக் காலிங்கை வந்து அந்த இடத்துல விட்டுறாரு. அவர் அந்த டோர் கிட்டேயே தான் இருக்கார். ஃபர்ஸ்ட் வந்து அவரை உடனே உள்ளே விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டிசைபிள் வந்து வேற ஒருத்தவங்க கிட்ட, அங்கே உள்ளவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி அவரை கூட்டிகிட்டு போய் இது பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்த இடம் என்னன்னா, இவர் வந்து இருக்கிற இடம் வந்து அந்த ஹை ப்ரீஸ்ட் வந்து நம்ம அம்மோரியருடைய அந்த ஒரு ஆட்டிடியூடுக்கு நம்ம இங்கே வந்து ஒப்பா பார்க்கலாம். ஸோ அவரோட இடத்துல இருக்கும்போது இவருடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் பர்சனல் இது வந்து சப்மிஸ் ஆகுது, சப்சைட் ஆகிறதுனால அவர் வந்து ஹீ இஸ் ஈல்டிங் டு தி அம்மோரைட் பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட் தேர் இன் தட் சிச்சுவேஷன். ஸோ இந்த கதவுகள் வந்து அந்த காலத்தில் நம்ம பார்த்தோம்னா, இதெல்லாம் வந்து ஜட்மெண்ட்கான ஒரு சிம்பிளாக நம்ம வந்து இதை கவனித்து பார்க்கலாம். ஸோ விஸ்டம் வந்து கடவுள் தரது நமக்காக. ஸோ அந்த ஞானத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக இருக்கிறது. ரெண்டாவது தினையில் பார்த்தோம்னா, ஸோ
அண்ணாஸுடைய இடத்துல இருந்து அடுத்து சேஃபாஸுடைய இடத்துக்கு வந்து தே ஆர் கோயிங். அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த வசனம் வாசிக்கிறது போல சைமன் பீட்டர் ஸ்டூட் அண்ட் வார்ன் ஹிம் செல்ஃப் தே செட் தேர் ஃபோர் அண்ட் டோல் ஹிம் ஆர்ட் நாட் தௌ த ஒன் ஆஃப் த டிசைபிள்ஸ் ஹி டினைட் இட் அண்ட் செட் ஐ ஆம் நாட். தமிழில் யாராவது வாசிக்கலாம் யோவான் 18:24-27 வரை. பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்திற்கு அவரை கற்றவராக காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிலர் அவனை நோக்கி, நீயும் அவனுக்கு சீஷரில் ஒருவன் அல்லவா என்றார்கள். அவன், நான் அல்ல என்று மறுதளித்தான். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் பேதுருக்கு ஆதர வெட்டினவனுக்கு இனத்தான் ஆகிய ஒருவன் அவனை நோக்கி, நான் கூட தோட்டத்திலே காணவில்லையா என்றான். அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதளித்தான். உடனே சேவல் கூவிற்று. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா இவங்க வந்து அந்த இடத்துல குளிர் காய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அதாவது அந்த ஹை ப்ரீஸ்டுடைய கீழே இருக்கிற அந்த சர்வன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு வார்ம்த் அண்ட் கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பீட்டர் ஆல்சோ சென்டென்ஸ் டு டெத். அதாவது இந்த ஜான் 18:25 நம்ம அண்ட் சைமன் பீட்டர் ஸ்டூட் அண்ட் வாண்ட் ஹிம்செல்ஃப். ஸ்டூட் அப்படிங்கிறது வந்து ஒரு க்ரீக் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தோம்னா இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தோடு வரக்கூடியதாக இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி ரிலேட் பண்ணலான்னா, மினிஸ்ட்ரியில் கடவுளுடைய ப்ரெசன்ஸ் வந்து இருக்குதா இல்லையாங்கிறது நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி கடவுளுடைய பிரசன்ஸில் விட்டு நம்ம விலகி போகும்போது சம்டைம்ஸ் வி ஆர் ஈல்டட் இன் டு டெம்டேஷன் அண்ட் வி கிவ் இன். ஸோ அந்த இடத்துல வந்து சின்ஸ் ஹீ வாண்டட் வார்ம்த், அந்த குளிர் வேலையில் அவருக்கு வந்து அந்த ஒரு கம்ஃபர்ட் தேவைப்பட்டதுனால அந்த இடத்துல அவர் வந்து திருப்பியும் மறுதளிக்கிறார். ஸோ கடைசியாக நம்ம பார்த்தோம்னா அந்த அந்த ஹை ப்ரீஸ்ட், அதாவது யார் வந்து கார்டன்ல ஜீசஸ் கூட வந்து பீட்டரை பார்த்து அந்த ஹை ப்ரீஸ்டோட ஒன் ஆஃப் த கிங்ஸ்மேன் வந்து காது வெட்டினவர் வந்து கேட்குறாரு. ஸோ அவர் கேட்கும்போது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது கார்டன் அவர் சொல்றாரு இல்லையா, அதை வந்து நம்ம ஏர்த்துக்கு ரெஃபர் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி இந்த கிராசியரோட ஸ்பிரிட்ல பார்த்தோம்னா அது அவங்க எப்படி ஒரு ஏர்த்தினஸ் ரிலேட்டடான ஒரு பீப்புள் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ சைமனோட ஜென்ரல் ஆக்குபேஷன் நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு மீனவராக இருந்தார். ஸோ மீனவராக இருக்கும்போது அவர் வந்து இந்த உலக பிரகமான ஒரு வேலையை பார்த்து கொண்டு வந்திருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இதில் இருந்து சைமன் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் காலிங்காக கூப்பிட்டது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ அவர் கூப்பிட்டு அவரை தனித்து எடுத்திருந்தார். ஸோ அவர் எடுத்து அந்த 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 ஒரு மாற்றத்தை வந்து திருப்பி ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து கவனித்து பார்க்கலாம். அந்த கிராசியரோடைய அவை வந்து திருப்பி நீ வந்து இந்த உலகத்தானவன் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறதையும், அது அதை வந்து நம்ம எப்படி சைமன் டினை பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இன்சிடென்ட் மூலமாக நம்ம என்ன பார்க்கலான்னா, பீட்டருடைய ஸ்பிரிச்சுவல் மேன்ஹுட், அதாவது காட் கால்ட் ஹிம் ஃபார் அன் ஹையர் காலிங், ஆனால் அவர் வந்து இப்படி செய்த காரியத்தினால அவருடைய அந்த பர்பஸ் ஆஃப் த காலிங், ஹி பிகேம் பேக் டு அ நார்மல் சோல் பிகாஸ் ஹீ கேவ் அப் டு திஸ் சிச்சுவேஷன் தட் ஹி வாஸ் இன். ஸோ சில நேரங்களில் வந்து நம்ம கூட இந்த மாதிரி எப்படி நம்மளுடைய சூழ்நிலைகள் காரணமாக நம்ம எப்படி ஈல்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் கூட நம்ம வந்து இதுலேருந்து பார்க்கலாம். ஸோ நம்ம தொடர்ந்து கவனித்து வருகிற மாதிரி இது வந்து அந்த ஹை ப்ரீஸ்டை பற்றி நம்ம பார்த்தாலும் அவங்க கடவுள் வந்து வெறுத்தது அவங்களுடைய பாவத்தை மட்டும்தான். ஸோ கடவுள் வந்து பாவிகளை ஒரு நாளும் வெறுக்காத தேவன். அவர் அன்பு உண்மையானது. ஸோ நத்திங் கேன் சேஞ்ச் காட்ஸ் லவ் ஃபார் யூ. ஸோ அதனால தான் இந்த பாவத்திலேருந்து எப்படி வெளி வரலான்னு காட் ஹேஸ் அ சொல்யூஷன். அண்ட் அதுபடி நம்ம வாழும்போது வீல் பி க்ளோசர் டு காட் அண்ட் வி வில் க்ளோரிஃபை காட் மோர்.
அடுத்தபடியா ஒரு கேரக்டர் வந்து நம்ம இதே இன்சிடென்ட்ல பாக்குறது வந்து மால்கஸ் அப்படிங்கிற ஒரு சர்வெண்ட். அதாவது சைமன் பீட்டர் ஹேவிங் அ ஸ்வோர்ட் ட்ரோ இட் அண்ட் ஸ்மோட் த ஹை ப்ரீஸ்ட் சர்வெண்ட் அண்ட் கட் ஆஃப் ஹிஸ் இயர். த சர்வெண்ட்ஸ் நேம் வாஸ் மால்கஸ். ஸோ அந்த கார்டன்ல வந்து இயேசுவானவரை வந்து அவங்க பிடித்து கொண்டு போறதுக்கு போற வேலையில அந்த காதை அறுத்தாங்க. காதை அறுத்த அந்த ஹை பிரீஸ்டோட சர்வெண்ட் பேர் வந்து மால்கஸ்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ இந்த காது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பழங்காலத்துல இருந்தே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இதா பாக்குறோம். அதாவது ஒரு சர்வெண்ட் எக்ஸோடிஸ் யாத்ராங்கமம் 21:5-6 பார்த்தோம்னா ஒரு சர்வெண்ட் வந்து அவங்களுடைய மாஸ்டரோட இருக்கணும் அப்படின்னா அவங்கள வந்து அந்த டோர் பக்கத்துல கொண்டு அவங்களுடைய கார்ல வந்து இந்த மாதிரி ஓட்ட போடுவாங்க. ஸோ சைமன் இந்த மாதிரி பண்ணதுனால அவர் என்ன பண்ண ட்ரை பண்ணாருன்னு நம்ம பார்த்தோம்னா அந்த அத்தனை நாட்களாக இந்த அம்மோரியருடைய ஆல்மோஸ்ட் அவருடைய எஜமானுடைய அந்த அம்மோரையருடைய அம்மோரையர் மாதிரி இருந்து அவருடைய எஜமான கேட்டு கொண்டு இருந்தவராக இருந்த அந்த மால்கஸ் அப்படிங்கிறவரை வந்து விடுவிக்க ட்ரை பண்ண மாதிரி நம்ம இதை ரிலேட் பண்ணலாம். ஸோ ஆனா கடவுள் வந்து என்ன பண்றாரு, திருப்பியும் வந்து மால்கஸ்க்கு அந்த காதை வந்து சேர்த்து வைக்கிறாரு. அதாவது அவன் அத்தனை நாட்கள் வந்து அவனுடைய எஜமானுக்கு கீழ்படிந்து வந்திருக்கான், உடனே வந்து எப்படி அவன் வரமாட்டான், அவன் வந்து வர வேண்டிய விதத்துல ஹி ஷுட் அக்செப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் அப்புறம் தான் ஹீ கேன் சேஞ்ச் அப்படிங்கறத வந்து வி கேன் சீ தட் இட் இஸ் சிம்பாலிக்கலி டோல்ட் ஹியர். அடுத்தபடியா அதே போல தொடர்ந்து நம்ம இப்போ இந்த ப்ரீஸ்ட் ஹை ப்ரீஸ்ட் பத்தி பாக்குறதுனால ஜீசஸ் இஸ் அ ப்ரீஸ்ட் ஆஃப்டர் தி ஆர்டர் ஆஃப் மெல்கி சடக். ஜீசஸ் வந்து வந்தது வந்து மெல்கி சடக் டிசெண்டன்ஸ் மூலமா அந்த அந்த லைன்ல வந்தாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அண்ட் அது வந்து நம்மளுடைய சாதாரண கண்களுக்கு டைரக்டா தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இல்லை. பட் அனனியா சாரி அனனியா சென்ஸ் அண்ணா சென்ஸ் சைஃபாஸ் வந்து வந்தது வந்து ஆரனுடைய லைன்ல இருந்து வந்தவங்களாக பாக்குறோம். ஸோ சில நேரங்கள்ல நம்ம நேச்சுரலா ஹியூமன் ஐக்கு இட்ஸ் நாட் விசிபிள், நம்ம மனுஷ கண்களால பார்க்க முடியாதது வந்து அத்தாரிட்டி கடவுள்கிட்ட இருந்து வருது. ஸோ அதை நம்ம வித்தியாசப்படுத்தி பாக்குறது தான் இந்த இன்சிடென்ட்ல பார்க்கலாம். மால்கஸ் அப்படிங்கிற பேரே வந்து ராஜா என்ற ஒரு அர்த்தம் உள்ள இது கிரீக் வெர்ஷன்ல மெலெக் என்று சொல்லப்படும். ஆனா இங்க என்னன்னு பாக்குறோம்னா மால்கஸ் அப்படிங்கிறவ வந்து ஒரு சர்வெண்டா இருக்கிற மாதிரி பாக்குறோம். ஸோ மால்கஸ் வந்து நம்மள அநேக பிலீவர்ஸுக்கு கூட ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டரா நம்ம கவனிச்சு பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருந்து நம்ம எப்படி சில நேரங்கள்ல நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆக்டிவா இருக்கிறதுக்கு பதிலாக வி மைட் நாட் பி வெரி ஆக்டிவ் பட் வாட் காட் கால்ட் ஃபார் அஸ் ஹீ வில் மேக் அஸ் டூ இட். ஸோ கடைசியாக வேதத்துல இருந்து ஒரு வார்த்தை ஒரு இன்சிடென்ட் இதை பார்க்கலாம். இந்த வசனம் யாராவது வாசிக்கிறீங்களா? மத்தேயு 17:19-20 வரை. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதைகளுக்கு விசுவாசம் அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மலைகளை பார்த்து கடவுள் வந்து இந்த இடத்துல சொல்றது நம்மளுடைய பிரச்சனைகளை மட்டும் இல்லை, இட் இஸ் ஆல்சோ அதாவது நம்மளுடைய விசுவாசத்தினால எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இந்த மாதிரிப்பட்ட டாமினன்ஸ் அடுத்தவங்களை வந்து நம்ம அடுத்தவங்களை தாண்டிலும் நம்ம பெரியவர்கள் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற மக்கள் அந்த பொசிஷன்ல இருந்து அவங்க இறங்காம இருக்கிறவங்களை கூட வந்து நம்மளுடைய விசுவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் நம்ம வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல நம்ம பார்க்கறது போல கடவுள் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பவரை வந்து தந்திருக்காரு. ஸோ தொடர்ந்து நம்ம நாளை தினத்திலையும் இந்த அம்மோரியர்களுடைய பாவம் என்ன, அவங்க எப்படி அதை வந்து அவங்கள இது பண்ணுச்சு அதாவது அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இன்றைய தினத்துலையும் நம்ம இந்த அம்மோரியர்களுடைய ஆட்டிடியூட் பற்றி பார்த்தோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன்.
ஜெனி